श्रीमद्वेदान्तरामानुजैति कृपयारञ्जनिन्यर्थभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विजयमनुगणम् श्रेष्ठदा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालभ्यमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थम् श्रीवराहम् यदि वरमनघम् देशिकम् सन्धरयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कविधार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा कृते वन्दे वृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् स्वामि देशिकन् அனுகிரகித்ததான கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுடுறோம். இன்றைய தினம் 19வது ஸ்லோகம். பிரத்யாலீடஸ்தி விமதிகதாம் பிராப்த காடாங்க பாலிம் பஷ்டாதேஷன் மிலித நயனாம் பிரேயசீம் பிரேக்ஷமாணஹ வஸ்திர யந்திர பிரணிஹித கரோ பக்த ஜீவா துரவியாத் வாரி கிரீடா நிபிட வசனோ வல்லவி வல்லபோனா. இதற்கு முன்னால சுவாமி தேசிகன் அந்த கண்ணனுடைய அந்த பெருமேனி சௌந்தர்யத்துல நீலமேக சியாமலனா சேவை சாதிக்கிறான். நீலாதேவனுடைய தோள் மேலே தன்னுடைய கையை போட்டுக்கொண்டு அழகான அந்த புல்லாங்குழலை இடுப்பிலே சொருகிண்டு நீலா எட்டின்னு ஒரு குச்சியை கையில வச்சுண்டு சேவை சாதிக்கக்கூடியதான அந்த கண்ணன் ஜெயதி நன்றாக விளங்கட்டம் பிரகாசிக்கட்டம் அனுகிரகம் பண்ணட்டும் பிரார்த்திச்சென்றார். இந்த ஸ்லோகத்துல கோபிகைகள் கூட இவன் விளையாடினதான விளையாட்டு இந்த ஜலக்கிரீடையை வர்ணிக்கிறார். அதாவது ஒரு பீச்சாங்குழல்ல ஜலத்தை ஒப்பிட்டு அது மேல அடிக்கிறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாடக்கூடியது. அந்த தண்ணீரை கோபிகைகள் மேல அடிச்சு விளையாடி அதுல சந்தோஷம் அடையக்கூடியதான அந்த நிலையை பார்த்து இங்க சுவாமி அதை சந்தோஷத்தோடு அனுபவித்து கொண்டே வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல வாரி கிரீடா நிபிட வசனஹா ஜலக்கிரீடை ஒரு கோபிகாஸ்திரி என்ன பண்றாளாம், ஒரு பீச்சாங்குழல்ல ஜலத்தை எடுத்துன்னு வந்து கிருஷ்ணனோட உடம்பு முழுக்க நினைச்சிட்டாளாம், பீச்சி அடிச்சுட்டாளாம். அவ அடிச்ச ஜலத்தினால அவன் மேல போட்டிருந்த வஸ்திரமானது அவனுடைய திருமேனியோட ஒட்டின் இருந்தான். அப்படி திருமேனியோட ஒட்டிண்டு இருக்கக்கூடியதான வஸ்திரத்தை உடையதான கண்ணன் இவ ஜலத்தை மேல பீச்சி அடிச்சதுனால அது அப்படியே திருமேனியில ஒட்டிண்டு அப்படி ஒட்டின்றிருக்கக்கூடியதான அந்த திருமேனி சேவை ஆறுது அப்படின்னு அனுபவிக்கிறாருங்க. ஒட்டின்றிருக்கிற வஸ்திரத்தை உடையவன் அனுபவிக்கிறார். அப்படி எதனால அப்படின்னா இவள் அடிச்ச அந்த ஜலத்தினால பிரத்யாகலீடஸ்திரும் இதை என்ன பண்றான் அப்படின்னா ஒரு வில்லாளி குறிப்பாத்து இந்த பானப்பிரயோகம் பண்ற மாதிரி சௌகரியமா இடது கால முன்னால வச்சுண்டு வலது கால பின்னால வச்சுட்டு அதான் பூமியில நிறுத்தி வச்சுண்டு அதிகதாம் அப்படி இருக்கக்கூடியதான அந்த கோபிகாஸ்திரி பிராப்த காடாங்கபாலி இவன் பின்னாலேயே போய் அந்த கோபிகாஸ்திரிய வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டானா, அதனால அவன் என்ன பண்ற பஷ்டாத் மிலித நயனாம் தண்ணீரை பீச்சு அடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவ இவன் இவன் ஆலிங்கனம் பண்ணியதுனால திரும்பி இவனை பார்க்கிறாளாம். இவன் அவனுடைய முகத்தை பார்க்கிறான், அவளும் இவனுடைய முகத்தை பார்க்கிறா. பிரேயசி அந்த ரொம்ப பிரியமான கோபிகை பிரேட்சமானா அவ பார்க்கிற பார்வை அவளையும் நன்றாக பார்த்தவனாக இருக்கக்கூடியதான கண்ணன் அப்படிங்கிறார். பஸ்திரா யந்திர பிரணிகித இவன் என்ன பண்றான் அப்படின்னா கையில கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கான் ஒரு பீச்சாங்குழல், அதுல ஜல துரப்பி வச்சுட்டு இருக்கான். அந்த பீச்சாங்குழல் எதுல பண்ணிருக்கு அப்படின்னா தோல் பையனால பண்ணப்பட்டிருக்கு. அதை வச்சுட்டு இருக்கான் கையில, அதை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பஸ்திரா யந்திர பிரணிகித கரக பக்த ஜீவா துகு
எதுக்காக இப்படி வச்சிருக்கான் இவன் பீட்டா ஊழல் எதுக்கு வச்சிருக்கான் அப்படின்னா பக்தர்கள் மேல அடிக்கிறதுக்காக கோபிகைகள் மேல அடிக்கிறதுக்காக இந்த கோபிகைகள் மேல அடிக்கிறது அப்படிங்கிறதுனா பக்தர்களை பிராண சம்ரக்ஷணம் பண்றதுக்காகங்கிறார் வல்லவி வல்லபா கோபிஜன வல்லபனாச்சே கிருஷ்ணன் அப்பேற்பட்டவனான அந்த கண்ணன் நகா நம்மை அன்மையார் அவ்யார் காப்பாற்றட்டும் ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார் கோபிகைகளோட இந்த பீச்சாங்குடல ஜலத்து பீச்சு விளையாடக்கூடியதான கண்ணனை அனுபவிக்கிறார் சுவாமி. ஒரு கோபிகை இவனுடைய உடம்ப நினைச்சுட்டு இன்னொரு கோபிகைகள் இடத்துல சொல்லி இந்த மாதிரி பண்ணணுங்கிறத ஒரு தனுர்வித்தியை கத்துண்டவன் எப்படி நிற்பானோ அந்த மாதிரி நிற்கிறாளாம் அந்த கோபிகா திரு இவன் மேல அடிக்கிறதுக்காக இவன் மேல அடிக்கணும்னு அப்படி ரெடியா பார்த்துட்டு அவன் நின்றுருக்கா தயாரா நின்றுருக்கா இவன் பின்னாலையால வந்து அவளை ஆலிங்கனம் பண்ணிவிட்டான். உடனே அவளால அந்தண்டேந்து அந்த நகர முடியல ஜலத்தை பீச்சு அடிக்க முடியல. உடனே இவனை பார்க்கறா கண்ணன் உடனே அவளுடைய முகத்தை பார்க்கிறான். இப்படி முகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதான அந்த கண்ணன் அந்த கண்ணன் கோபிகளோட சேர்ந்து விளையாடக்கூடியதான அந்த கண்ணன் என்னை ரட்சிக்கட்டும் நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி. பிரத்யாலீடா வாரிக்கீடானி விடவதனா அவனுடைய திருமேனியோட ஒட்டின் இருக்கக்கூடியதான வஸ்திரம் திருமேனியோட ஏன் ஒட்டின்றதுன்னா கோபிகாஸ்திரி பீச்சாங்குடலால நீரை அவன் மேலே அடித்ததனால ஒட்டின்றது அப்படிங்கிறார். அப்படி ஒட்டின்றதான அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த கண்ணன் அந்த பிரியமான கோபிகையினுடைய அவளுடைய பார்வை தன்மேல் படும்படியாக இருக்கும் பொழுது தான் அவளை பார்க்கக்கூடியதான கண்ணன் அப்படிங்கிறார். இப்படி அந்த கண்ணன் காடாலிங்கனம் பண்ணின்றதான கண்ணன் கையில பீச்சாங்குடனை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கக்கூடியதான கண்ணன் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா கோபிகாஸ்திரியில அங்க இங்க போக விடாமல் ஒரே இடத்துல நிறுத்தினதான கண்ணன் அப்படிங்கிறார். அதாவது கரதூஷணாதிகள் கூட ராமபிரான் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் யுத்தம் பண்றான். அப்படி யுத்தம் பண்ணும்போது அந்த கரனுடைய கிட்டக்க போய் பண்ணாம பத்தடி பின்னால வந்து பண்றான் நின்று பண்றான். அந்த மாதிரி பின்னால போய் இவன் காடாலிங்கனம் பண்ணிட்டான் அந்த கோபிகையை மிளித நயனாம். அப்ப என்னது அவர் திரும்பி பார்க்கிற ஒருத்தர் முகத்தோட ஒருத்தர் முகம் மிளிதம் சேர்ந்திருக்கு பார்க்கும்போது பிரேட்சமான ஐக்ஷணம் பார்வை அந்த ஆலிங்கனம் பண்ணின்றதுனால கைகளை விட்டு பின்னால நாலடி போய் அந்த பீச்சாங்குழல்னால பீச்சை அடிக்கலாம்னா அதுலேருந்து வரவே முடியலையா அப்படி மாட்டின்றாலாம் இந்த கோபிகாஸ்திரிக்கெல்லாம். அந்த மாதிரி நாததானம் சரான் கோரான் நமுஞ்சந்தம் ஷிலி முகான் நகார்முகம் விகர்ஷந்தம் ராமம் பசியாமி சம்யுகே ஹன்யமானம் தூ தத் சைன்யம் பசியாமி சரவிருஷ்டிபிகி. அவன் எப்படி ஒரு முகூர்த்த காலத்துல கரதூஷணாதிகள் எல்லாம் வதம் பண்ணான் ராமபிரான் எப்படி அவனால பண்ண முடிஞ்சது ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா சரவிருஷ்டிங்கிறார் அந்த சைன்யத்தை அடிக்கிறான் சரவிருஷ்டி அடிக்கிறான் அவன் அந்தண்டிலிருந்து நகர முடியல ஓட முடியல அப்படியே மாட்டின்ட்டா. அந்த மாதிரி இந்த கோபிகைகள் மாட்டின்ட்டாளா எதுக்காக பக்த ஜீவாது இவனுடைய விளையாட்டு எதுக்காகனா பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் அவளுடைய பிராணரட்சணம் பண்றதுக்காகங்கிறார். பக்தைகி ஆத்மவத சதா அப்படின்னு எம்பெருமானுக்கு இந்த பக்தர்கள்லாம் எப்படின்னா ஆத்மா மாதிரி அவன் நினைக்கிறான் அந்த மாதிரி இவெல்லாம் எனக்கு ஆத்மா மாதிரிங்கிறான். இத இந்த இடத்துல ராமபிரான் காண்பிக்கிறான் ரொம்ப அழகா காண்பிக்கிறான் ராமபிரான். ஏன்னா ஆத்மானம் மானுஷம் பண்ணேன்னு சொல்லிட்டவன் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமுத்திர கரைக்கு போனவன் யுத்தத்துக்கு ஏற்பாடாயெடுத்து யுத்தம் பண்ணணும் அப்ப நின்றுட்டு அந்த லங்காபுரியும் ஒரு மலை மேல நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்க்கும்போது திடீர்னு ராவணன் இடத்துல போய் யாரோ சண்டை போட்டு இருக்கா யாருன்னு பார்த்தா சுக்ரீவன். ஒரு க்ஷணம் ராமபிரானுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு பீதி ஏற்பட்டுடுச்சு. உடனே அங்கேருந்து சுக்ரீவன் வந்தோடனே ரொம்ப வருத்தப்பட்டு கோச்சிக்கிறார் ராமபிரான் அந்த சுக்ரீவனை. தொயகிஞ்ச சமாபண்ணே கிம் காரியம் சீதையாமம கர்த்தாகம் ராவணம் யுத்தே சபுத்திர ஜனபாந்தவம் பரதே ராஜ்யமாவேஷே தேகம் மகாபலா.
உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னுடைய கதி என்ன? அதாவது என்னுடைய பிராணனையே விட்டுருப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா பக்தர்கள் அவ்வளவு முக்கியமாம் எம்பெருமானுக்கு. உன்னை வந்து நான் விட்டுட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சீத்தையை காப்பாற்றணும், ராவணனை பதம் பண்ணணும் அப்படிலாம் என்ன பிரயோஜனங்கிறார். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், யாருக்கு பதில் சொல்றது, எப்படி பதில் சொல்வேங்கிறார். பக்தர்களுடைய அதீனன் பகவான், அதனால் எப்படியாவது பக்தனை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய விரதமாவே இருக்கும். அதனால பக்த பிராணனை காப்பாற்றக்கூடிய அதுக்காக பீச்சாவுடல கையில வச்சுட்டு இருக்கானா? அப்படிப்பட்ட கண்ணனே வல்லவி வல்லபா நகாவியா எங்களை காப்பாற்ற வேண்டும், அந்த கோபாலன் எங்களை காக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார் சுவாமி. எங்களைன்னு பகுவச்சனமா சொல்றார். யாமுடை துணையண்ணும் தோழிவாகும் எம்மில் முன்னவர்க்கு மாய்வராலோ. பராங்குஷ நாயகி, அந்த பராங்குஷ நாயகி ரொம்ப வருத்தத்தோட ஆற்றாவினால இருக்கா. இந்த பராங்குஷ நாயகி இப்படி சோகமா இருக்கிறத பார்த்த தோழிகள்லாம் என்ன பண்றாளாம் அப்படின்னா, அந்த நாயகிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துனா என்ன பண்றதுன்னு அவளுக்கு முன்னால இவெல்லாம் உயிரை விட்டுடுவாளாம். அந்த மாதிரி பகவான் பக்தர்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அவளுக்கு முன்னால இவன் அந்த துக்கத்தை அனுபவிப்பான், அந்த கட்டத்தை ஏற்றுக்கொள்வானான். மதுரகவி ஆழ்வார், ஆழ்வார் ரொம்ப விசனப்பட்டு இருக்கும் பொழுது அந்த பகவத் விசலேஷத்தினாலே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு முன்னால நாங்கள் போக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவாளா. அந்த மாதிரி சுவாமி தேசிவன் பகவானுடைய விசலேஷத்தினால துடிக்க, புத்திரமித்ராதிகள் எல்லாருக்கும் முன்பே மாய்வர்னு சொல்லுவான். அந்த மாதிரி இங்க எம்பெருமானுடைய இந்த வியசனம் ஏற்பட்டுடுத்து இந்த விசலேஷமானது சுவாமி தேசிகனுக்கு பொறுக்க முடியல. அதனால இந்த இடத்துல இந்த பீச்சாங்குடல் விளையாட்டை ஜலக்கிரீடையை பார்த்து இப்படிப்பட்டதான ஒரு சம்சலேஷம் கோபிகா ஸ்திரீகளோட பண்ணினதான வேணுகோபாலனே, நீ என்னை ரட்சிக்க வேண்டும், நகா எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்ன, ஜீவாத்மாக்களுடைய பிராணனை ரட்சிக்கக்கூடியவன் இவன் தான். பிராண ரட்சகன் பேர் எம்பெருமானுக்கு, பக்த ரட்சகன் பிராண ரட்சகன். பக்தாளுடைய ஜீவனம் வாழ்க்கை அப்படிங்கிறது இவனிடத்துலதான் இருக்கு. பக்தானாம் ஜீவாத்மூங்கிற பக்தர்களுக்கு இவன் தான் ரட்சகன். இந்த பக்தன் தான் பரமாத்மாவுக்கு அவன் இருக்கும்படியாக இருப்பை பண்ணக்கூடியவன்கிறார். அதாவது பக்தன் அவன் ரட்சிச்சால்தான் அவன் இருக்க முடியும். பக்தாளுக்கு ஒரு கட்டம் அவன் தரிக்க முடியாதுங்கிறார். இந்த மாதிரி பக்தனுக்கும் பரமாத்மாவுக்கும் பரஸ்பரம் ஆத்மபாவமும் பிராணபாவமும் உண்டு. அந்த மாதிரியான கோபாலன் இந்த கிரீடா ராசிக்கு பண்ணக்கூடியது இந்த விளையாட்டு, அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடியதான அந்த விளையாட்டை ரசிக்கிறார் சுவாமி. பிரத்யாலீடஸ்திதிமதிகதாம், திருடமா இருக்கக்கூடியது ஆரத்தழுதல் காடாலிங்கனம். அப்படி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றோடொன்று ஆலிங்கனம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்க சாதிக்கிறார் சுவாமி. பரியங்க வித்தியை, ராத்திரில நாம தூங்கிட்டு இருக்கும்போது சுஷுப்தி காலத்துல இந்த பரியங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஹிருதய கமலத்துல வந்து நாடியில எம்பெருமானும் அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னா ஐக்கியமாயிடுறான், அதான் காட ஆலிங்கனம்னு பேர். அந்த சமயத்துல வந்து இவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறானா ஜீவனை, அப்படி ரட்சணம் பண்றானா? அந்த மாதிரி ரட்சணம் பண்ணக்கூடியதான கண்ணனே என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறார். பக்தனை ரட்சிக்கக்கூடியவன் அவன். பரஸ்பரம் அந்த பிராணத்துவம் உண்டு. மத்கத மத்கத பிராணாகா அப்படிங்கிறான் பகவான். மம பிராணாகி பாண்டவாக அப்படிங்கிறாங்க. அவனுடைய பிராணங்களாம் இந்த ஜீவாத்மாக்கள்லாம். அந்த நிலையில சுவாமி மோகிக்கிறார் கண்ணனிடத்திலே, என்னை உயிர் தரிக்க வைக்கட்டும் வேணுகோபாலன் அப்படிங்கிறார். அப்படி மோகிச்சு போறார் அந்த திருமேனி சௌந்தர்யத்துல, அந்த விளையாட்டுல ஜலக்கிரீடையில. வாரி கிரீடா நிவிட வதனாக, எதுக்கு சுவாமிக்கு எது மோகத்தை கொடுத்தது அப்படின்னா, அந்த கோபிகாஸ்திரி ஜலத்தை பீச்சி அடிக்க அந்த திருமேனியோடு ஒட்டின் இருக்கிறதான வஸ்திரம், அந்த வஸ்திரத்தோட சேவை சாதிக்கக்கூடியதான கண்ணன் என்னை காப்பாற்றட்டும் ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். அப்படி என்னை ரட்சிக்க வேண்டும் யாரு? வல்லவி வல்லபோனகா, நம்ம எல்லாருக்குமே வல்லபன்.
எல்லோருக்கும் ரட்சணம் தரக்கூடியவன் அப்படிப்பட்டவன் என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம சிவதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நம சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீர்ப்பணி சத்யபாமா சமேத சிவேணு கோபால பரபிரம்மணே நமஹா.